ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரௌண்ட் தி க்ளோப் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லிவ் பியூ ஸ்மார்ட் ஆர்ஓ. இதில் என்வி ப்ளஸ் அப்படின்ற ஒரு மாடல் தான் வந்து அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா, ஆர்ஓ வந்து ரெண்டலுக்கு ஸோ ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் இது. ஸோ அவங்களாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதை விட ரெண்டலுக்காக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பிராண்டு வந்து லிவ் பியூர்ன்றவங்க ரெண்டலுக்கு கொடுக்குறாங்க நமக்கு வந்து இந்தியாவில். ஸோ இப்போதைக்கு இந்தியாவில் பார்த்திங்கன்னா மெட்ரோபாலிட்டியன் சிட்டிஸில் மட்டும் கொடுத்துட்ருக்காங்க. சென்னை, டெல்லி, மும்பைன்னு சொல்லிட்டு லிமிடெட் பிளேசஸில் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுக்கான அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ரெண்டல் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து ப்ரீபெய்டாக நம்ம வந்து பே பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி, ஸோ நம்ம அதுக்கான அமௌண்ட் வந்து என்ன பிளான் நம்ம சூஸ் பண்ணுறோமோ, ஸோ அதுக்கான ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் வந்து பே பண்ணிவிட்டு, ஸோ அதை வந்து நம்ம ரெண்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து என்ன மாடல் இருக்கோ அதுதான் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து வந்திருக்கிறது என்வி ப்ளஸ் அப்படின்ற மாடல் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து லிமிடெட் பர்சன்ஸ் தான் இருக்கீங்க, இவ்வளோ ஒரு ஆர்வம் வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து நம்ம இந்த லிவ் பியூர் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ லிவ் பியூர்ன்றது வந்து நான் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டலுக்காக எடுக்கிறதுக்கு அப்படின்னு, ஸோ கேன் தண்ணி வாங்குறதுக்கு பதிலாக கேன் வாட்டருக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் தெரியும், கேன் வந்து சில பேர் ஹெல்த்தி இல்லை அப்படின்றாங்க. ஸோ எந்த வாட்டரையுமே ஹெல்த்தி இல்லை. ஸோ அது அடுத்தது, ஸோ ஆர்ஓ மட்டும் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ கேன் தண்ணி கம்பேர் பண்ணும்போது ஆர்ஓ கொஞ்சம் ஓகே. ஏன்னா கேன் வந்து பிளாஸ்டிக், ஸோ அது வந்து வெயிலில் வச்சுருப்பாங்க, மழையில் இருக்கும். ஸோ கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கும், கேன் பழசாக இருக்கும், தண்ணி எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ எல்லாமே இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம வீட்டில் வரக்கூடிய டேப் வாட்டரே வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு வந்து ஆர்ஓவில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த என்வி ப்ளஸ் அப்படின்ற மாடலில் டேங்க் கெப்பாசிட்டி 7 லிட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா, நமக்கு ரெண்டலில் இருக்கிற வரைக்கும் என்ன ஃபால்ட் அப்படின்னாலும் நம்ம வந்து அமௌண்ட் எதுவுமே பே பண்ண வேணாம். ஸோ அவங்களே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஸோ அதுதான் இதில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில். ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தண்ணி கேன் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து மந்த்லியே வந்து ஒரு 500 பே பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 500க்கு வந்து இதை வந்து நம்ம ஆர்ஓவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ஸ்மார்ட் ஆர்ஓ அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க வந்து ஒரு கண்ட்ரோலர் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணுறோமோ, ஒரு மந்த்துக்கு இவ்வளோ லிட்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் மாதிரி இருக்கும். நம்ம நார்மல் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி 1 மந்த், 2 மந்த், 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், ஸோ அந்தமாதிரி பேக்கேஜஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பேக்கேஜஸில் நம்ம எவ்வளோ லிட்டர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த பேக்கேஜஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோ லிட்டர்ஸ் கொண்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தனி சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு லிட்டருக்கு வந்து 2 ரூபீஸ் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோடய பிளான் போய் என்னோடய பிளானுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 225 லிட்டர்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு மந்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது 225 லிட்டர்ஸ்க்கு மேலே கிராஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ ஆர்ஓ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியாது அதை. ஸோ அப்போ வந்து அகைன் நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஆப்லேயே வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம் இதை. ஸோ நான் வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்தேன் நான் 1 மந்த். ஸோ ஆர்ஓ வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ ஆர்ஓ வாங்குறதுக்கு முன்னாடி ரெண்டலுக்கு எடுத்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கான பிராண்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியாது. நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து எதாவது ஃபால்ட் வருது இல்லை பிராண்டு சரியில்லை அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம வந்து ஆர்ஓன்றது வந்து ஒரு 10,000-15,000 கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் மினிமம் அப்படின்னும் போது, ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கணும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதேமாரி நமக்கு வரக்கூடிய வாட்டரும் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு தெரியாது. ஸோ அது எல்லாமே பார்த்து தான் வந்து நான் ரெண்டலுக்கு சூஸ் பண்ணேன். ஸோ ரெண்டல் எடுத்துகிட்டு, ஸோ இதில் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, வாட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன எல்லாமே பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதே மிஷினே கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டல்லேருந்து. ஸோ ஆனால் இதில் வந்து அவங்க சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லாக்இன் பீரியட் மாதிரி. ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 1 மந்த்தோ இல்லை 3 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பீரியட் வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் வேணும்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நெக்ஸ்ட், அது சப்போஸ் அதுக்குள்ளே எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து ட்ரையல் பார்க்குறதுக்கு ஃப்ரீ ட்ரையல், 7 டேஸ்க்கு ட்ரையல் கொடுக்குறாங்க. ஸோ வேணும் யூஸ் பண்ணி பார்க்குறவங்க 7 டேஸ்க்கு வந்து ட்ரையல் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 1500 கிட்ட நீங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் உங்களுக்கு, பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ்.
ஸோ இன்னொரு தனி வீடியோவில் இதை வந்து ஆப்பில் எப்படி லிங்க் பண்ணுறது, ஸோ என்ன பிளான்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பிளான்ஸ் வரும், சில்வர், கோல்டு, ஃபேமிலி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் என்ன டீட்டெயில்ஸு, எப்படி ஆப்பில் கனெக்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தனி வீடியோவாக பார்க்கலாம் அதில். ஆனால் இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மிஷின் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ இன்ஜினியர் சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டேங்க்கு ஃபில் பண்ணிவிட்டு அந்த 7 லிட்டர்ஸை, ஸோ அந்த தண்ணியை வந்து வெளியில் ஃப்ளஷ் அவுட் பண்ணிடணும். ஸோ ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு ஸோ அகைன் வந்து ஃபில்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும் அதை. ஸோ இதில் யூஸ் பண்ணுறதுல, நான் வாங்கி யூஸ் பண்ணதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் பார்த்தேன் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய மிஷின் வந்து புதுசாக படைசான்னு நமக்கு தெரியாது. நமக்கு வரக்கூடிய மிஷின் வந்து சப்போஸ் பழைய மிஷின் அடிச்சு அப்படின்னா, ஸோ அதில் வந்து ஃபால்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கஸ்டமர் கேர் ரீச் அவுட் பண்ணுறதும் நமக்கு வந்து இதில் கொஞ்சம் ஈஸி தான். ஸோ கால் பண்ணால் ரெஸ்பான்சஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கு இதில். ஸோ என்னை பொறுத்தவரை என்ட்ரல் வாங்கி யூஸ் பண்ணலாம். யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதுக்கான பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்